just give it to me. ஹாய் எல்லாரும் இது. ஸோ இன்றைக்கி மோட்டிவேஷன் டாப்பிக்கில் என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். எஜுகேஷன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, படிக்க வைக்கிறது தானே, இதை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். என்னென்னா, எஜுகேஷன்லேயே மூணு விதமான எஜுகேஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது யார் சொன்னால் அப்படின்னா, த பிஸ்னஸ் ஆஃப் 21st century அப்படின்ற ஒரு புக்கில் ராபர்ட் கேசகி வந்து ஒரு சாப்டராக டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். எஜுகேஷன்லேயே வந்து மூணு விதமான எஜுகேஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஸ்டிக் எஜுகேஷன் அப்படின்றது. ஸ்காலர்ஸ்டிக் எஜுகேஷன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் பேசிக்காக நீங்கள் எப்படி படிக்கணும், நீங்கள் எப்படி எழுதணும், ஒரு பேசிக் ஒரு மேக்ஸ் ஒரு கால்குலேஷன் இருக்குது அப்படின்னா, அதை எப்படி நீங்கள் போட கற்றுக்கணும். இப்போது 2+2=4 அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, இது எல்லாமே எதில் நம்ம தெரிஞ்சுக்கோம், ஒரு அடிப்படை கல்வியில் தான் தெரிஞ்சுப்போம் கிடையா. ஸோ அடிப்படை கல்வியில் தான் வந்து நம்ம இதெல்லாம் கற்றுருப்போம் கரெக்டாக. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாரு, ஸ்காலர்ஸ்டிக் எஜுகேஷன் அப்படின்றது. செகண்ட் எஜுகேஷன் வந்து என்னென்னா, ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படின்றது. நம்ம ஒரு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வேலை பார்க்கணும் கரெக்டாக. அந்த வேலையை எப்படி வேலை பார்த்தா எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷனில் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து இன்ஜினியரிங் ஆகிறதுக்கும் சரி, இல்லை ஒரு டாக்டராக இருக்கும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிளம்பர், இல்லை வேறு ஏதாவது சம் டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன், எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, அதை எப்படி ஒர்க் பண்ணால் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை கற்றுக் கொடுக்குறது வந்து இந்த ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ மூணாவது எஜுகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன ஸ்ட்ரைக் ஆகும்னா, ஸோ ஃபைனான்ஸ் அப்படின்னா ஓகே, இது வந்து ஒரு MBA லெவலில் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தாட் வரலாம். பட் அதுதான் கிடையாது. ஸோ இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்றது, ஒரு MBA பெரிய ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு MBAலையுமே நீங்கள் எப்படி ஒரு பெரிய ஹை லெவல் கம்பெனியில் ஒரு பொசிஷனில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாபில் எப்படி சேரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பாங்களே தவிர, மற்ற விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அங்கேயும் போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு எம்ப்ளாயாக தான் ஒர்க் பண்ண முடியும் கரெக்டாக. பட் இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷனில் சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த ரியல் வேர்ல்டு ஆண்டர்பனர்ஸ் அவங்கக்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஃபைனான்ஷியல் அப்படின்ற ஒரு எஜுகேஷனை வந்து நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். இது வந்து எம்ப்ளாயி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கிடையாது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து ஒரு லாங் ரனில் ஒரு பெரிய ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது டெஃபினட்டாக நீங்கள் வந்து கற்றுக்கோங்க அப்படின்றது ராபர்ட் கேசகி வந்து அழகாக சொல்லியிருந்தார். ஸோ நம்மள நிறைய பேருக்கு வந்து எஜுகேஷன் அப்படின்னு படிக்க வைக்கணும், பையனை வந்து எல்கேஜிலேருந்து 12th படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், இதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் அது மட்டுமே எஜுகேஷன் கிடையாது. தட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபைனான்ஷியல் எஜுகேஷன். ஸோ அது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த 21st பிஸ்னஸ் செஞ்சுரியில் வந்து டெஃபினட்டாக படிங்க. அதில் வந்து இந்த இதை பற்றி அழகாக கிளியராக கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு பேரண்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு அது வந்து சொல்லி புரிய வைங்க. எஜுகேஷனாக இது மட்டும் கிடையாது, ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது வெளிநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் பற்றி ரொம்ப அழகாக அவங்க கிட்ஸுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வேல நான் வந்து படித்தேன். ஸோ தட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து வெளிநாட்டில் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து உருவாகிறாங்க. அந்த யங் ஏஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலலாம் வந்து அவங்க பையனை வந்து அவங்களே வந்து மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து படிக்க வைக்க மாட்டாங்களாம். நீ படிக்கணும் அப்படின்னா நீயே வேலை செஞ்சு பார்ட் டைம் வேலை செஞ்சுட்டு நீயே வந்து படிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து விட்டுருவாங்களாம். பட் இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ கைடன்ஸ் வந்து நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா ஜுவல்ஸ் அடகு வச்சு ஃபீஸ் கட்ட வைப்பாங்க. ஸோ பொத்தி பொத்தி வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அதனாலே என்னமோ நம்ம நிறைய பசங்களுக்கு வந்து வேலை ஒரு ஜாப்பை பற்றியோ ஒரு இன்கம் பற்றியோ வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நிறைய பேர் படிச்சுட்டு வேலை கிடைக்காமல் இருக்காங்க கரெக்டாக. ஸோ அதுவே நீ டீனேஜ்லேயோ இல்லை நீ படிக்கும் போதே ஒரு பார்ட் டைமில் தான் ஒரு வேலை பார்க்குற, அது வந்து என்ன வேலையாக இருக்கணும் சரி, அது பிசாகத்தில் வேலை பார்க்கறதும் சரி, நியூஸ் பேப்பர் போடுறதா இருக்கணும், எந்த வேலையாக இருக்கணும் சரி, அப்போ தான் வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு மணி ஒரு இன்கமோட வேல்யூ தெரியும் அப்படின்றத அழகாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ சாதா எஜுகேஷன், அதாவது பேசிக் எஜுகேஷனு, ப்ரொஃபஷனல் எஜுகேஷன் இதெல்லாம் தவிர்த்து ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த டெஃபினட்டாக நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ திஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு பிகம் ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக இந்த ஃபைனான்ஷியல் எஜுகேஷன் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ இது மாதிரி வேறு மோட்டிவேஷன் டாபிக் பேசணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு புக்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அதை படிங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷன் சஜெஸ்ட் பண்ணுங்கள். எந்த பர்சனலாக சோஷியல் மீடியா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அரவி மெக்கானிசர் அப்படின்றத டைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வேறு ஒரு டாப்பிக்கோட பார்க்குறோம். அதுவரையும் உங்களுக்கு பிடிப்பது உங்கள் அறிவேன். தேங்க்யூ ஸோ மச், கீப் சப்போர்ட்டிங், டேக் கேர்.